ஆளால சுந்தரர் யாரு? கமலனி அனுத்துதை. இவங்க ரெண்டு பேரையும் சுந்தரர் கல்யாணம் பண்ணாரா இல்லையா? ஆரூரார் இவர் யாரு? ஒருவேளை ஊர் பேரா இருக்குமோ? சுந்தரர் கல்யாணத்தை நிறுத்தின அந்த பெரியவர் யாரு? அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பெரியவர் சுந்தரரை எங்கதான் கூட்டிட்டு போனாரு? என்னிட்டு போன இடத்துல என்னதான் ஆச்சு? இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இறைவன் வீற்றிருக்கும் கைலை மலை, சிவனும் சக்தியும் ஒன்னா இருக்கிற இடம். இறைவனுக்கு ஆளாள சுந்தரர் அப்படிங்கிற அணுக்க தொண்டர். அவரு என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு பூ பறிச்சு மாலையா போடுறது, திருநீற்றை ஏந்தி வர்றது, அதே மாதிரி அம்பிகைக்கும் அனைத்துதை கமலினி என்கிற தோழிகள் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. பூ பறிக்க ஆளாள சுந்தரர் நந்தவனத்துக்கு வந்தாரு. அங்க இறைவுக்கு பணி செய்யற அந்த இரண்டு பேரும் பூ பறிச்சுட்டே இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரை பார்த்து சுந்தரர் விருப்பம் கொண்டார். அவங்க ரெண்டு பேரும் ஆளாள சுந்தரரின் பேரழகில மயங்கி நிக்கிறாங்க. சரி சரி, வந்த வேலைய பார்ப்போன்னு நந்தவனத்துல பூ பறிச்சுட்டு இறைவன் முன் போய் நிக்கிறாரு. இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு அனைத்தையும் தாம் இருக்கும் இடத்திலேயே அவர் முன் நிக்கிற ஆளாள சுந்தரரை பார்த்து, அந்த இரண்டு மங்கையரிடமும் நீ மனதை பறி கொடுத்து உன் நிலை மறந்ததுனால உன் இஷ்டம் போலவே தென்னாட்டில் பிறந்து அவர்கள் இருவரையும் மணந்து நல்லின்பம் பெற்ற பின் இங்கு வருக அப்படின்னு சொன்னார். அதுக்கு சுந்தரர், இறைவனே மன்னியுங்கள், தெரியாம செஞ்சுட்டேன். நான் பூலோகத்தில் மனுஷனா வாழும்போது எது தப்பு எது சரின்னு தெரியாம தடுமாறும் பொழுது தேவரீர் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சுந்தரர் இறைவனை வேண்ட, இறைவனும் சரின்னு சொல்லிட்டாரு. தென் தமிழ்நாட்டில் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூர் ஆதிசைவ அந்தனர் மரபில் வந்த சடையனாருக்கும் அவர் தம் துறைவியார் இசை ஞானியாருக்கும் திருமகனாக ஆளாள சுந்தரர் பிறந்தார். அவருக்கு இப்பொழுது நம்பி ஆரூரர் என்ற திருப்பெயர் கொண்டு அழகாக வளர்ந்து வருகின்றார். ஒரு நாள் வீதியில விளையாடிட்டு இருக்கும் போது அரசரான நரசிங்கமுனை அரையர் சுந்தரரின் அழகு பொலிவை பார்த்து அவங்க அப்பாவான சடையனாரிடம் கேட்டு சுந்தரரை தத்தெடுத்துட்டு போயிடுறார். அரண்மனையில வளர்ந்தாலும் கல்வியிலையும் பக்தியிலையும் சிறந்து விளங்கினார். இப்பொழுது திருமண பருவம் எழுதினார் ஆரூரர். ஆரூராருக்கு கல்யாணம் செய்ய நினைச்ச அவங்க அப்பா புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியா மகளை நிச்சயம் பண்ணிட்டு கல்யாண நாளும் குறித்து எல்லாருக்கும் இன்விடேஷனும் அனுப்பிச்சிட்டு கல்யாண வேலையை ஜாம் ஜாம்னு செஞ்சிட்டு இருந்தார். அலங்காரம் பண்ணிட்டு சொந்தக்காரர்கள் நண்பர்களோட வாத்தியம் முழங்க குதிரை மேலே வந்து திருமணமனையில் உட்கார்றார் ஆரூரர். அப்போதான் அங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்குது. மேலே பார்த்த அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு கூட இது இவ கிடையாது. அதனால் ஈஸ்வரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், பெரியவர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த அந்த கல்யாணத்துக்கு வராரு. பெரியோர்களே, இந்த நம்பி ஆரூரர் என் வழி வழி அடிமை. இவன் பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை ஓலை கூட என்கிட்ட இருக்குன்னு சொல்ல எல்லாரும் அதிர்ச்சி பார்த்தாங்க. சில பேர் ஏளனமா சிரிச்சாங்க. அதுக்கு ஆரூரர், ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமையா இருக்கிறது முறையே கிடையாது. நீ என்ன பேசிட்டு இருக்க பித்தனானி அப்படின்னு கோபமா கேட்க, அந்த பெரியவர், பித்தனோ பேயனோ உனக்கு தேவையில்லாத விஷயம், வியாகியானம் பேசுவதை நிறுத்திவிட்டு நடக்க வேண்டிய வேலையை பாருன்னு சொல்றாரு. ஆரூரர் ரொம்ப கோபமா, ஏதோ அடிமை ஓலை வச்சிருக்கன்னு சொன்னியே, அதை முதல்ல காட்டுன்னு கேட்க, இந்த பெரியவர் அந்த அடிமை ஓலையை எடுக்கும் பொழுதே அதை பிடிச்சி எல்லார் முன்னாடியும் ஆரூரர் கிழிச்சு போட்டுறாரு. இந்த பெரியவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவர் அப்படி திகைத்து போய் நிற்கிறாரு. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் வந்து, எந்த ஊர் நீ? இந்த ஊரில் முன்னாடி பார்த்ததே இல்லையே, எங்கேருந்து வர, யாரு நீ அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஊரா கேட்குறீங்க? ஊர் என் ஊர் பெரிய பெரிய காடு தாண்டி மலை தாண்டி கடலெல்லாம் தாண்டி என் ஊர் இல்லை, பக்கத்தில் இருக்க திருவண்ணை நல்லூர் தான். இப்போ அவன் கிழிச்சு போட்டான்ல, அது வெறும் நகல் தான்.
அசல் என்னோட திருவண்ணாமலையில் இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நான் காட்டுறதுக்கு முன்னாடியே அவன் எவ்வளோ அவசரமாக கிழிச்சு போட்டான். அப்போது அவன் என்னோட அடிமைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்க, இந்த ஆரூராரும், ஐயோ நீ என்ன வழக்காடிட்டே இருக்க, சரி இரு, உனக்கு என்ன இப்போது திருவண்ணாமலைக்கு நான் வரணும், அவ்வளோதானே, வர, அந்த அசலை எனக்கு தான் காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. வழக்குன்னு வந்துட்டா வழி இல்லாமல் யாருக்கும். சரி, எல்லாரும் என் கூட திருவண்ணாமலூர் வாங்க, நான் உங்களுக்கு அந்த அசலை காட்டுறேன். ஆனால் முன்ன மாதிரி இவன் அதை கிழிச்சு போடக்கூடாது, நீங்கள் தான் அதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலூருக்கும் எல்லாரும் போகிறாங்க. இவரும் அந்த அசலை எடுத்து காட்டுறார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, திருநாவலூரில் வாழும் ஆதி சைவனாகிய ஆரூரன் என்னும் நான் திருவண்ணாமலூரில் வாழும் இப்பித்தனுக்கு என் வழி வருவோர் அடிமை தொண்டு செய்ததற்கு உறுதியாய் எழுதி கொடுத்த ஆவண ஓலை இதுவே என்று எழுதப்பட்டு ஆரூரன் என கையொப்பம் இடப்பட்டிருந்தது. அதுக்கு இந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சரி இந்த ஓலையை நாங்கள் இப்படியே வச்சுக்கிறோம், இதே மாதிரி ஆரூரன் வீட்டில் அவங்க பாட்டன் எழுதிய ஓலை இதே கையெழுத்தோடு இருந்துச்சுன்னா இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்து உண்மையாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. சொன்ன மாதிரியே ஊர் மக்கள் ரெண்டு ஓலையும் ஒப்பிட்டு பார்த்தா ஒரே கையெழுத்தில் இருக்க, சரி ஆரூரா, இந்த பெரியவர் சொன்னது தான் சரி, நீ இனிமேல் இவர்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீ இவங்க கூடயே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஆரூரர், ஆமாம் பெரியவரே, நான் உங்கள் அடிமைதான் என்று கூறி, என்ன இப்போ திருவண்ணாமலூருக்கு தானே போகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பெரியவர் முன்னாடி போக பின்தொடர்ந்து ஆரூரரும் போய் கொண்டிருக்கிறார். அப்படி போயிட்டே இருக்கும் போது திருவண்ணாமலூர் அருள்துறை சிவாலயத்தில் அந்த பெரியவர் மறைஞ்சிடுறார். இந்த ஆரூரருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா இவர் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூவி கூவி கூப்பிடுறாரு. அப்போ கூட அவர் வரவே இல்லை. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, இடப வாகனத்தில் சிவபெருமான் காட்சி அளித்து, ஆரூரனே, நீ எம் தொண்டன், மங்கையர் மையலில் மனம் வைத்தாய், அதனால் இங்கு பிறந்தாய், முன் கூறியபடி உம்மை தடுத்தாட்கொண்டோம் என திருவாய் மலர்ந்தார். இந்த கோவில்தான் நான் குடிக்கொண்டுள்ள இடம், பல பேர் என்னை பார்க்க இங்கு வருகிறார்கள் என்றால், பாவி, உன் தமிழ் கேட்க உன்னை தேடி நான் வந்தேனடா என்றார். சுந்தரரும் இறைவன் திருவருளை நினைத்து நினைத்து உருகி, அன்பினார் கதறி மெய்மயிர் சிலிர்த்து கைகளை தலைக்கு மேற் குவித்து இறங்கி, எலியேனை வலிதில் தடுத்தாட்கொள்ள வந்த பரம்பொருளே, நம்மை எப்படி போற்றி புகழ்வேன் என அரற்றினார். சுந்தரா, இருண்டு கிடந்த உன் மனக்கதவு அருள்விட்டு பிரகாசிக்கட்டும். முதல் முதலாக திருமண மண்டபத்தில் நான் நுழைந்ததும் பித்தா என்று பரிகசித்தாயே, அதையே முதல் சொல்லாக கொண்டு பாடுக என இறைவன் கூறினார். சுந்தரரும் தமிழ் மறையை பாடத் தொடங்கினார். அடுத்த வீடியோ பதிவில் சுந்தரர் வரலாறு தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிவிஆர் எஜுகேஷனல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.